நல்ல பாகம். இன்னைக்கு நம்ம வீட்லயே சுட சுட டீ கடை வெங்காய சமோசா எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். நல்லா மொறுமொறுன்னு நம்ம ஷீட்டுமே வீட்லயே ரெடி பண்ணி தான் பண்ண போறோம். பாருங்க எவ்வளவு நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்குன்னு. உள்ள வைக்க ஸ்டஃபிங்கு நம்ம கடைகள்ல செய்யற மாதிரி நல்லா அருமையான டேஸ்ட்ல ரெடி பண்ணிடலாம். வாங்க அப்ப இந்த டீ கடை வெங்காய சமோசா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். நான் ஒரு மிக்சிங் பவுல் வச்சுட்டு அதில் மெஷரிங் கப்பால் ஒரு கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிறேன். நீங்கள் மைதா வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பதிலாக ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவில் கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது விருப்பமோ அது எடுத்துக்கோங்க. அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நம்ம ரவை சேர்த்து செய்யும்போது நல்ல மொறுமொறுப்பு கொடுக்கும், அதுக்காக தான் சேர்த்துருக்கேன். இப்போ அது கூடவே இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாவு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுக்குவாங்க. நம்ம கலந்து விடும்போது நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி வந்துடும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம மாவை நல்லா பூரி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கெட்டியமாக இருக்கும் நம்ம பூரி மாவு பிசையும் போது அந்த பதத்துக்கு பிசைஞ்சிட்டு அதே சமயத்தில் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து சாஃப்டான மாவாக பிசைஞ்சிக்கோங்க. இப்போ மாவு பாருங்களேன், சாஃப்டான மாவாக நான் பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு பிசைஞ்சிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சாஃப்டாக பிசைஞ்சிட்டு இப்போ தான் மாவு மேலே வறண்டு போகாமல் இருக்கிறதுக்காக இதில் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம மேலே தடவி விட்டுட்டு மூடி போட்டு வச்சுட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு மாவு நல்லா ஊறி வரட்டும். நம்ம சேர்த்துருந்த ரவையும் நல்லா ஊறி வந்துடும். அதுக்குள்ளே நம்ம உள்ள வைக்க வேண்டிய வெங்காய ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த எண்ணெயில் 1 பச்சை மிளகாய் எடுத்து பொடியை கட் பண்ணிகிட்ருக்கேன். அதை சேர்த்து விட்டு லைட்டாக அந்த பச்சை மிளகாவை வதக்கி விட்டுடலாம். இப்போ பச்சை மிளகாய் லைட்டாக வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் 4 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து நல்லா மெல்லுசாக கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கிறேன். அந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கிக்கிட்டோம்னா போதும். நம்ம வெங்காயத்தை நிறைய பேர் பச்சையாக சேர்ப்பாங்க. அது மாதிரி பச்சையாக சேர்க்கும்போது நம்ம உப்பு சேர்த்து கலந்து வச்சோம்னா வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்துட்டு நமக்கு நீர்த்து போன மாதிரி அந்த தண்ணியெல்லாம் வெளிவிடும். சமோசா ஒரு சில சமயத்து சீக்கிரமாக நமுத்து போகும். இந்த மாதிரி செஞ்சு வச்சோம்னா நமக்கு ரொம்ப நேரம் ஆனால் சமோசா நமுத்து போகாமல் இருக்கும். இப்போ வெங்காயம் பாருங்கள் கலர் மாறிட்டு அந்த நீர்லாம் கொஞ்சம் வத்திட்டு இந்த அளவுக்கு வதக்கி வந்தால் போதும். ரொம்ப நல்லா வதங்க வேண்டாம். இப்போ இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். காரம் சேர்க்கும்போது பார்த்து சேர்த்துக்கோங்க. அது கூடவே பொடியை நறுக்கின கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டோம்னா அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனையும் போயிடும். இந்த வெங்காயத்தை அந்த உப்பெல்லாம் சேர்ந்துட்டு டேஸ்ட்டும் வந்துடும் வெங்காயத்தில். இப்போ நமக்கு நல்லா எல்லாம் ஒன்றா சேர்த்து கலந்து விட்டாச்சு. வெங்காய ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுட்டு நம்ம சமோசாவுக்கு ஷீட் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மாவு ஊற வச்சு வச்சுருந்து நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ திருப்பி நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நம்ம கொஞ்சம் லேசாக அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிட்டு பூரியை விட கொஞ்சம் பெரிய சைஸ், சப்பாத்தியை விட கொஞ்சம் சின்ன சைஸில் மாவை டிவைட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. மாவு டிவைட் பண்ணிவிட்டு எடுக்கும்போது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே அளவு இருக்கிற மாதிரி டிவைட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நான் எடுத்திருந்த மாவில் பார்த்தீங்கன்னா எனக்கு 10 உருண்டைகள் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம இதை உருட்டிக்கலாம். இப்போ நீங்கள் உருட்டுறதுக்கு நான் சமையல் மோட மேலே தான் உருட்டிக்க போகிறேன். கொஞ்சமாக நான் மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு மைதா மாவு தான் டஸ்ட் பண்ணியிருக்கேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஒரு உருண்டையை எடுத்து வச்சுட்டு நம்ம உருட்டிக்கலாம். இங்கே உருட்டும் போது ரொம்ப பெருசாக உருட்ட வேண்டாம், சின்ன சைஸில் பூரி சைஸ்க்கு மட்டும் இப்போதைக்கு உருட்டிக்கோங்க. இந்த சைஸில் இருக்கிற மாதிரி உருட்டி எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி நம்ம மீதம் இருக்கிற எல்லா மாவையுமே சின்ன சைஸாக உருட்டிட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நான் உருட்டி எடுத்து வச்சுட்டு நம்ம எடுத்திருந்தால் எல்லா மாவையுமே நான் உருட்டி எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி உருட்டியிருக்க மாதிரி இந்த மாதிரி உருட்டிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சமோசா ஷீட் பண்ணுறதுக்கு இப்போ கொஞ்சமாக சமையல் மோட மேலே மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த 1 சப்பாத்தியை வச்சுட்டு அது மேலே கொஞ்சமாக ஆயில் தடவிக்கோங்க. ஆயில் தடவிட்டு இது மேலேயுமே கொஞ்சமாக மைதா மாவு டஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மாவு அதிகமாகவே சேர்த்துக்கலாம். அப்போ தான் நம்ம பிரித்து எடுக்கும்போது நல்லா ஈஸியாக பிரிஞ்சு வரும். மறுபடியும் 1 ஷீட்டு வச்சுட்டு அது மேலே கொஞ்சம் எண்ணெய் மைதா மாவு, இதே மாதிரி நம்ம ஒன்று மேலே ஒன்று நம்ம 10 செஞ்சு வச்சுருக்கோம். அதனால் நான் 5 சப்பாத்தியை போட்டுட்டு 2 டிவைட் பண்ணிவிட்டு உருட்டி எடுத்துக்கப்போ பார்த்தீங்கன்னா 5 சப்பாத்தி வச்சுட்டேன். இப்போ நம்ம இதை எந்த அளவுக்கு உங்களால் நல்லா மெல்லுசாக உருட்ட முடியுமோ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சுட்டு நல்லா மெல்லுசாக உருட்டிக்கோங்க. அப்போ தான் நமக்கு சமோசா ஷீட் நல்லா மெல்லுசாக கிடைக்கும். நல்லா உருட்டிட்டு எடுத்துக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய சப்பாத்தியை ஒரே சப்பாத்தியை நல்லா மெலுசாக உருட்டியிருக்கேன். இதுக்கு மேலே நம்மளால் மெலுசாக உருட்ட முடியாது. இந்த அளவு உருட்டி எடுத்துக்கிட்டோம்னா போதும். இப்போ நான் அடுப்பில் ஒரு தோசைக்கல் போட்டு வச்சுருக்கேன். அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சப்பாத்தியை வச்சுட்டு நம்ம சுட்டி எடுத்துக்கலாம். நம்ம சுடும்போது ரொம்ப ஃபுல்லாக சுட வேண்டாம், கலர் மாறி வர்ற வரைக்கும். மேலே பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் பபுள்ஸ் மாதிரி வரும், அந்த அளவுக்கு மட்டும் வேக விட்டு எடுத்தோம்னா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே லேசாக பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். கொஞ்சம் லேசாக வெந்து வந்துருக்குது. இந்த அளவுக்கு நமக்கு வெந்து வந்தால் போதும். நம்ம ரொம்ப நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம்னா கலர் மாறிட்டு ஷீட் நம்ம இப்போவே கலர் ஆகிடுச்சுன்னா நம்ம சமோசா செஞ்சு எடுக்கும்போது சீக்கிரமாக செவந்து வந்துடும். இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கிட்டோம்னா போதும். இப்போ நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ சுட்டு வச்சுருக்க சப்பாத்தி பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேசாக ஆறி வந்துருச்சு. நமக்கு ஸ்கொயர் ஷேப்பில் இருந்துச்சுன்னா தான் சமோசா மடிக்கிறதுக்கு நல்லா வசதியாக வரும். அதனால் இப்போ நம்ம இதை ஸ்கொயர் ஷேப்பாக நம்ம கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இந்த ஓரங்களை கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஓரங்களை கட் பண்ணிவிட்டு நம்ம வேஸ்ட்டை தூக்கி போட வேண்டாம். அதை நம்ம அப்படியே கடைசியாக எண்ணெயில் போட்டு பொரித்தோம்னா நமக்கு நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும், பசங்க விருப்பமாகவே சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது நான் நல்லா கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம மூணாக கட் பண்ணிக்கலாம். ரெண்டாக கட் பண்ணோம்னா நமக்கு ரொம்ப பெருசாக இருக்கும். மூணாக கட் பண்ணி எடுத்தோம்னா கரெக்டாக சமோசா ஷீட் மடிக்கிற அளவுக்கு நமக்கு நல்லா கரெக்டான அளவில் இருக்கும். இப்போ நான் மூணாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ கட் பண்ணிவிட்டு பாருங்க, நமக்கு எடுக்கிறதுக்கு சமோசா ஷீட் நல்லா அழகாக பிரிஞ்சு வரும். நம்ம செய்யும்போது கொஞ்சம் எண்ணெயும் மாவும் கொஞ்சம் அதிகம் போட்டுக்கிட்டோம்னா இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு அழகாக நமக்கு பிரித்து எடுக்கிறதுக்கு வரும். பிரித்து எடுக்கும்போது கொஞ்சம் பொறுமையாக எடுத்து விடுங்க. அப்போ தான் நமக்கு பிஞ்சு போகாமல் அழகாக எடுக்க முடியும். அவசரப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக எடுங்க. இவ்வளோ நல்லா மெல்லுசாக நமக்கு சமோசா ஷீட் வந்துருக்கு பாருங்கள். கடைகளில் வாங்குற மாதிரி நம்ம மெல்லுசாக நம்ம வீட்டிலையே நல்லா அருமையாக நமக்கு ஷீட் ரெடி பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சமோசா ஷீட் எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம சமோசா ஸ்டஃபிங் வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா அருமையாக வந்திருக்குன்னு. இப்போ நம்ம இது கூட வச்சு நம்ம ஒட்டி எடுக்கிறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துருக்கோம். ஒரு சின்ன பாத்திரத்தில் அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி கரைச்சிட்டு எடுத்துக்கோங்க. இது சேர்த்து நம்ம ஒட்டி எடுக்கும்போது தான் உங்களுக்கு சமோசா எண்ணெயில் போடும்போது பிரியாமல் இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சமோசா ஷீட்டில் ஒன்று எடுத்துக்கிட்டு அதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கார்னர்ஸு ஓரம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சமமாக இருக்கிற மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு திரும்பவும் இன்னொரு மடிப்பு அதே மாதிரி அடுத்த சைடு திருப்பிட்டு நல்லா அந்த அடி சைடு பார்த்திங்கன்னா கேப் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா ஷார்ப்பாக கேப் இல்லாமல் மடித்து விட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பாக்கெட் மாதிரி கிடைக்கிது பாருங்கள். இந்த பாக்கெட்டுக்குள்ளால் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த வெங்காய ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். நீங்கள் ஸ்டஃபிங் நிறைய வச்சிட்டிங்கன்னா நம்மளால் மூடும்போது வெளியில் வந்து சரியாக மூடி கவர் பண்ண முடியாது. ஒரு ஸ்பூன் அளவுக்கு வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் செய்கிற சமோசா ஷீட்டை பொறுத்து. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த மைதா பேஸ்ட்டை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக தடவி விட்டுருங்க. அப்போ தான் நமக்கு எண்ணெயில் போட்டு பொறிக்கும்போது பிரிஞ்சு வராமல் இருக்கும். அதை ஒட்டும் போதுமே நமக்கு கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா மடித்து விட்டுட்டு ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணி ஒட்டி விட்டுருங்க. அப்போ தான் நமக்கு எண்ணெயில் பிரிஞ்சு வராமல் இருக்கும். நீங்கள் மடிக்கும்போது கொஞ்சம் அழகாக அந்த முக்கோணம் ஷேப் இருக்கிற மாதிரி மடிச்சுக்கோங்க. பாருங்கள் இவ்வளோ நல்லா அருமையாக வந்துருச்சுன்னு. இப்போ இன்னும் ஒன்று மடித்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி சமமாக வச்சுட்டு இன்னும் ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க சமமாக வச்சு. இப்போ நமக்கு அழகாக பாக்கெட் மாதிரி வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி பாக்கெட் மாதிரி வந்துட்ட பிறகு இதில் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். ஸ்டஃபிங் வச்சுட்டு மறுபடியும் நம்ம அதே மாதிரி மைதா பேஸ்ட்டை வச்சு நல்லா நம்ம பேஸ்ட் பண்ணிவிட்டு கவர் பண்ணி ஒட்டி விட்டுட்டோம்னா நமக்கு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கும்போது பிரிஞ்சு வராமல் இருக்கும். நம்ம மீதம் உள்ளதையுமே இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு எடுத்துக்கிறேன். நீங்கள் மடிக்கும்போது கொஞ்சம் அழகாக பார்த்து முக்கோணம் மடிச்சுக்கிட்டோம்னா நமக்கு பார்க்குறதுக்குமே கொஞ்சம் நல்லா அழகாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதே மாதிரி நான் மீதமுள்ள எல்லாத்தையுமே பாருங்கள், நான் சமோசா ஷீட்டாக ரெடி பண்ணி வச்சுட்டேன். சமோசா எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஏன்னா பாதி அளவு தான் பண்ணியிருக்கேன், பாதி ஷீட் நான் எடுத்து ஃப்ரீசரில் போட்டு ஸ்டோர் பண்ணியிருக்கேன் இன்னொரு டைம் பண்ணிக்கிறதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சமோசா எண்ணெய் காய வச்சு வச்சுட்டு எண்ணெய் காஞ்ச பிறகு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சமோசாவை போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு நல்லா கோல்டன் கலரில் நல்லா மொறு மொறுன்னு ஃப்ரை ஆகி வரும். இப்போ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கலர் மாதிரி நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு. கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு முறை நம்ம பெரட்டி போட்டு நல்லா கோல்டன் கலரில் செவந்து வெந்து வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா சமோசா பாருங்கள் நல்லா கோல்டன் கலரில் செவந்து வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்துகிட்டு நம்ம அந்த கார்னர்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் பாருங்கள், அதையுமே நம்ம லாஸ்ட்டாக அந்த மாதிரி நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். குழந்தைங்களாம் விருப்பமாக சாப்பிடுவாங்க. அதையுமே நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். வேஸ்ட்டை தூக்கி போட வேண்டாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த டீ கடை வெங்காய சமோசா வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக வரும்.
ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ அதனோடய அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.